தனது பிறந்த நாளையொட்டி தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தலைமை கழகத்தில் நாளை தொண்டர்களை சந்திக்க இருப்பதாக கழக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் பிறந்தநாள் விழா ஆண்டுதோறும் வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி நாளை அவரது பிறந்த நாளையொட்டி தமிழகம் முழுவதும் தேமுதிகவினர் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றனர். இந்நிலையில் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தலைமை கழகத்தில் கேப்டன் பிறந்தநாள் விழா களை கட்டியது. கேப்டனின் பிறந்த நாளையொட்டி நடைபெற்ற இரத்ததான முகாமை கழக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தொடங்கி வைத்தார். தமிழகம் தந்த திராவிடமே இளைய தலைமுறை நம்பிக்கை நாயகனே. தமிழகம் தந்த திராவிடமே இளைய தலைமுறை நம்பிக்கை நாயகனே. புரட்சி கலைஞர் எனும் போர்வாளே வரணும் பொற்கால ஆட்சி உன் தலைமையிலே. உம்மை வணங்குகிறோம் ஐயா வணங்குகிறோம், எம்மை வழி நடத்தி செல்ல வணங்கு. கேப்டன் பிறந்தநாளையொட்டி ஆண்டுதோறும் வழங்குவதை போன்று இந்த ஆண்டும் எம்ஜிஆர் காது கேளாதோர் பள்ளிக்கு மாணவ மாணவிகள் முன்னிலையில் 50,000 ரூபாய்க்கான காசோலையை திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வழங்கினார். தொடர்ந்து ஆட்ட ஓட்டுநர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 70 பேருக்கு விபத்துக்கான காப்பீடும், மாவட்டம் தோறும் உள்ள மூத்த கழக நிர்வாகிகள் 70 பேருக்கு 10,000 ரூபாய்க்கான காசோலையையும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வழங்கினார். மேலும் இரத்த தானம் செய்தவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி கேப்டன் விஜயகாந்தின் புகைப்படம் பதியப்பட்ட பதக்கத்தையும் வழங்கினார். விழாவில் உரையாற்றிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இரத்த தானம் செய்தவர்களை பாராட்டி வாழ்த்து கூறி நன்றி தெரிவித்தார். இனி வரும் காலங்களிலும் கேப்டனின் பிறந்தநாள் விழா வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடப்படும் என தெரிவித்தார். இரத்த தானம் கொடுக்க வந்தவர்கள் முக்கால்வாசி பேரை நான் கேட்டேன், என்ன பிளட் குரூப் சொல்லி. எல்லாரும் ஓ பாசிட்டிவ் தான் முக்கால்வாசி பேர் சொன்னாங்க. ஏன் இதை நான் சொல்றேன்னா, கேப்டனுக்கும் தொண்டர்களுக்குமான உறவு சாதாரண உறவு இல்ல, இது ரத்த சம்பந்தப்பட்ட உறவு
ஓ பாசிட்டிவ் தான், இன்னைக்கு வந்த முக்கால்வாசி பேரும் ஓ பாசிட்டிவ் தான் இன்னைக்கு பிளட் குரூப்ல இருக்காங்க. மீதி பேர் பி பாசிட்டிவ்னு சொன்னாங்க. என்னுடைய பிளட் குரூப் பி பாசிட்டிவ் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இது வந்து சாதாரண உறவு கிடையாது, ஜென்ம ஜென்மத்திற்கு முன்னாடி ஏற்பட்ட ஒரு ஜென்ம பந்தமாக தான் இந்த உறவுகளை நான் பார்க்கிறேன். இது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இந்த உறவு தொடரும். கேப்டனுக்கு கிடைத்த இந்த உண்மை தொண்டர்கள் உலகத்தில் வேறு எந்த தலைவருக்கும் கிடைக்காத ஒரு அன்பு தொண்டர்கள் தான். கேப்டனுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கும் கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். எனவே உங்கள் அத்தனை பேருக்கும் என் இருகரம் கூப்பி எனது நன்றிகளை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னும் எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் கேப்டனின் பிறந்த நாள் வறுமை ஒழிப்பு தினமாக நிச்சயமாக தமிழகம் எல்லா இடத்திலையும் நாம கொண்டாடுவோம் என்பதை இந்த நேரத்தில் உங்க அத்தனை பேருக்குமே சொல்கிறேன். தனது சொந்த விருப்பத்தின் பேரிலேயே தொண்டர்களை சந்திக்க கேப்டன் விஜயகாந்த் வருவதாகவும், ஆனால் ஒரு சில ஊடகங்கள் தவறாக செய்தி வெளியிடுவதாகவும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வேதனை தெரிவித்தார். இனிமேல் கேப்டனின் வருகையை பற்றி யாரும் திரித்து கூற வேண்டாம் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். மக்கள் பிரச்சனையை தீர்க்க தேமுதிக உறுதியாக உள்ளதாகவும், தேமுதிக எந்த நோக்கத்திற்காக தொடங்கப்பட்டதோ அந்த இலக்கை தேமுதிக கட்டாயம் அடையும் எனவும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். 75வது சுதந்திர தினத்தை கொண்டாட வேண்டும், நான் தலைமை கழகத்திற்கு வருகிறேன் என்று தலைவர் அவர்கள் சொன்னதனாலதான் அன்னைக்கு கேப்டன் அவர்கள் அழைத்து வரப்பட்டார், அவர் கரங்களால் ஏற்றப்பட்டது. இன்றைக்கும் நாளைக்கும் அத்தனை பேரையும் சந்திக்க வேண்டும் என்றுதான் தலைவர் அவர்கள் விரும்புகிறார், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர் நல்லா இருக்காரு, உங்களை பார்க்கணும்னு விரும்புறாரு. நீங்களும் பல பேர் தலைவரை சந்திக்க முடியுமா முடியுமா என்றதை எல்லாரும் கேட்கிறீங்க. உங்கள் ஆசையை நிறைவேற்றுவதற்காக தான் தலைவரை நாம் அழைத்து வருகிறோம். ஆனால் இன்றைக்கு பல பேர் அதை திரித்து ஏன் அவரை கஷ்டப்படுத்துறாங்க, எதுக்காக கூப்பிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி அதை தவறான ஒரு பிம்பத்திற்கு தயவு செஞ்சு யாரும் கொண்டு போக வேண்டாம் என்பதை நான் தாழ்மையோடு இந்த நேரத்தில் உங்க அத்தனை பேர்கிட்டமே நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா அவர் நல்லா இருக்காரு, இன்னும் பல வருஷம் அவர் நல்லா இருப்பார், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பிறந்த நாளை கொண்டாட நாளை தேமுதிக தலைமை கழகத்திற்கு கேப்டன் வருகை தந்து தொண்டர்களை சந்திக்க இருப்பதாக அவர் தெரிவித்தார். நமது முரசு நாளைய தமிழக அரசாக வரும் என்பது நிச்சயம் என கூறியதுடன், 70வது பிறந்த நாளையொட்டி 70 விதமான நலத்திட்ட உதவிகளை செய்து வரும் கழக தொண்டர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டார். நாளைக்கு தலைவர் அவர்கள் தலைமை கழகத்திற்கு வருகிறார். கேப்டனை யாரெல்லாம் பிறந்த நாள் அன்னைக்கு பார்க்கணும்னு விரும்புகிறீர்களோ தாராளமா வருகலாம். ஆனா எல்லாரும் சந்தோஷமாக வாங்க, எந்த ஒரு பிரச்சனை இல்லை. நாம் அடைய வேண்டிய இலக்கை அடைந்தே தீருவோம் என்பதை இந்த நல்ல நாளில் தெரிவித்துக் கொண்டு, நமது முரசு நாளை தமிழக அரசாக வந்தே தீரும் என்பதை சொல்லி, நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் என்பதற்கு இணங்க, கேப்டனின் வறுமை ஒழிப்பு தினம் தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு கொடிக்கம்பங்கள் ஏற்றி போஸ்டர் அடிச்சு வால் பெயிண்டிங் கொடுத்து நல்ல திட்ட பலவிதமான, ஏன்னா 70வது பிறந்த நாள் என்பதால் 70 வகையான நலத்திட்ட உதவிகளை தமிழ்நாடு முழுக்க சிறப்பாக செய்து கொண்டு இருக்கும் எங்கள் அன்பு கழக உடன்